நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழக அரசு கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்தது. இதனையடுத்து கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகையின் 9வது தவணையாக ₹1000 சனிக்கிழமை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி ₹1000 வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியான பெண்களுக்கு அடுத்த மாதங்களில் இருந்து ₹1000 வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். சோ வந்து பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய 9வது தவணை தொகை ₹1000 15ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தகுதி இருப்பின் அவங்களுடைய வங்கிக் கணக்கிலும் அடுத்த மாதம் முதல் ₹1000 வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.